ஹலோ மை ஃபேமிலிஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங்லேருந்து ஷூட் பண்ண போகிறேன். எங்கள் குட்டி பாப்பா தூங்கிட்டு இருக்காங்க. எங்கள் பெரிய பாப்பா வந்து இன்றைக்கி ஸ்கூல் இருக்குன்னு சீக்கிரமாக எழுந்திரிச்சு அவங்களுக்கு ஏதோ படிக்கிற ஒர்க் இருக்குதுன்னு அவங்க வந்து படிக்கிறதுக்கு ரெஃப்ரெஷ் ஆக போயிட்டாங்க. ஸோ மார்னிங் எழுந்திரிச்சு ரெஃப்ரெஷ் ஆகிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பால் தான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். எங்கள் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பெரிய பாப்பாவோட ஸ்கூலுக்கு தக்காளி ரைஸ் தான் வந்து செய்ய போகிறேன். தக்காளி சாதம், ஸோ ரைஸ் தனியாக ஊற வச்சிட்டேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் குட்டி பாப்பாவுக்கு ஒரு அரை கிளாஸ் மட்டும் தனியாக ஊற வச்சுருக்கேன். ஏன்னா அவங்க தக்காளி சாதம் சாப்பிட மாட்டாங்க இல்லை, அதனால். எங்கள் பெரிய பாப்பா வந்து படிச்சிட்ருக்காங்க, சைலண்ட்டாக போய் பார்க்கலாம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் தக்காளி ரைஸ் வந்து குக்கரில் தான் செய்ய போகிறேன். ஸோ குக்கரில் வந்து எண்ணெய் வந்து ஊற்றிக்கிட்டேன். ஸோ எண்ணெய் வந்து சூடானதுக்கப்புறம் வந்து சோம்பு சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து சூடாயிடுச்சு, ஸோ சோம்பு வந்து சேர்த்துக்கிறேன். சோம்பு புரிஞ்சதுக்கப்புறம் வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஸோ சோம்பு வந்து புரிஞ்சிடுச்சு, வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா வந்து சின்ன சைஸில் ரெண்டு கீனி வச்சுருக்கேன். ஸோ கருவேப்பிலை வந்து சும்மா லைட்டாக மட்டும் சேர்த்து கிளறி விட்டுடலாம். எங்கள் குட்டி பாப்பாவும் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் அவங்களும் எழுந்திருச்சிட்டாங்க. ஸோ இன்பிட்வீனில் ஏதாவது வந்து வீடியோஸ் வந்து வீடியோ கிளிப்ஸ் வந்து மிஸ் ஆச்சுன்னா சாரி, ஏன்னா அவங்க எழுந்தாங்கன்னா அவங்களுக்கும் வந்து ஃபீடிங் எல்லாம் கொடுக்கணும். ஸோ வெங்காயம் வந்து வதங்கி வந்ததுக்கப்புறம் வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். வெங்காயமும் நல்லா வதங்கி வந்துடுச்சு பாருங்க. ஸோ எங்கள் குட்டி பாப்பா எழுந்து கிச்சனுக்கே வந்துட்டாங்க. ஸோ வாசனை வந்து நல்லா சூப்பராக வருது. இஞ்சி பூண்டு வாசனை வந்து போனதுக்கப்புறம் வந்து நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி எல்லை சேர்த்துக்கிட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் கொத்தமல்லி இலை வந்து சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். ஸோ இது வந்து ஸ்மெல் வந்து சூப்பராக வரும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் தக்காளி சாதத்துக்கு. ஸோ நல்லா கிளறி விட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். தக்காளி சேர்த்து நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ தக்காளி வந்து மசிகிறதுக்கு கொஞ்சமாக வந்து கல் உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். ஸோ தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நல்லா குழைய மசிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் மசாலா ஐட்டம் சேர்த்துக்கிறேன். மசாலா ஒன்றுமே இல்லை, மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், கொஞ்சமாக தனியாத்தூள், அவ்வளோதான் சேர்த்துக்கிறோம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன், அவ்வளோதான். கரம் மசாலா வந்து விருப்பப்பட்டவங்க போட்டுக்கலாம். நான் சும்மா வந்து கால் டீஸ்பூன் மட்டும் போட்டிருக்கேன். உப்பு வந்து கம்மியாக தான் சேர்த்துருக்கேன், ஏன்னா ஆல்ரெடி தக்காளி வதங்கிறதுக்காக சேர்த்து வச்சுருக்கோம். ஸோ இதெல்லாம் போட்டு ஒன்றா கிளறி விட்டுடலாம். கிளறிட்டு பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம ரைஸ் வந்து சேர்த்துக்கலாம். மசாலாவோட பச்சை ஸ்மெல் வந்து போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் ரைஸ் சேர்த்துக்கிறேன். ரைஸ் சேர்த்துட்டு விசில் வச்சிட போகிறேன், ஏன்னா எங்கள் குட்டி பாப்பா வந்து பாலுக்காக அழுதுட்டுருக்காங்க. ஸோ அரிசியெல்லாம் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். உப்பெல்லாம் செக் பண்ணியாச்சு, உப்பு காரம் எல்லாம். உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். ஸோ விசில் வந்து பார்த்திங்கன்னா மீடியம் டு லோ ஃப்ளேமில் வந்து ஒரு ரெண்டு விசில் வச்சுட்டு எடுத்துட்டோம்னா கரெக்டாக இருக்கும். ஏ விசில் வச்சாச்சு. நீ எங்கள் குட்டி பாப்பா போய் பார்த்துக்க போகிறேன் நான். அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீடிங் கொடுத்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு அவங்களை போய் பார்த்துட்டு எங்கள் பெரிய பாப்பாவை வந்து போய் பார்க்க போகிறேன். பாருங்க, காலையிலே வந்து ஆரஞ்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இப்போ பால் வந்து தேவைப்படலை. ஸோ அதனால் ஆரஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க அவங்க. ஸோ எங்கள் பெரிய பாப்பா வந்து எழுதி படிச்சுட்டு இருக்காங்க போல இருக்கு. ஸோ விசில் வந்து இறக்கியாச்சு. விசில் வந்துட்டு இறக்கிட்டு இதை வந்து கிளறி விட்டாச்சு. சும்மா லைட்டாக நெய் வந்து செத்துக்க போகிறேன். செத்து கிளறி விட்டு பாப்பாவுக்கு வந்து சர்வ் பண்ண போகிறேன் சாப்பிட்றதுக்கு. நானே சர்வ். ஒரு ஸ்பூன் ஊற்று.
இது எங்கள் அம்மா செஞ்ச நைனா, இது ஹோம்மேட் கீ. இப்போ தான் வந்து நான் ரீசெண்டாக செஞ்சு ஒரு 4-5 days தான் இருக்கும். அது வந்து வீடியோவில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன், கீ ப்ரிப்பரேஷன்னு. வேணால் செக் பண்ணி பாருங்கள். போதுங்கண்ணே, போதும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்து ஃபுட்டு வந்து பேக் பண்ணியாச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கையோட பாத்திரமும் விலைக்கு முடிச்சிட்டேன். ஸோ பாப்பா வந்து ஆல்மோஸ்ட் ஸ்கூலுக்கு பாப்பாவுக்கு கிரேப்ஸ் சாப்பிட கொடுக்கணே. அவள் பேர் படுத்துட்டு எழுந்திருக்கிறா சேர்லேருந்து. எப்படி பார்க்குறா பாரு, அவளை கீழே இறக்கி வைக்கணே. இப்போ பிளேட்டில் வச்சுட்டேன்னா அவன் மட்டும் ஜூஸ் பண்ணி சாப்பிட்டுக்குவான். அதனால் அவளுக்கு கொடுக்குறதெல்லாம் பிளேட்டில் வச்சு கொடுங்க. பெரிய பாப்பா வந்து ஸ்கூல்லேருந்து வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ஹோம்ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஃப்ரூட் சாப்பிட்டுட்டே எங்கள் குட்டி பாப்பா பார்த்தீங்கன்னா அவங்க அக்கா என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு அங்கே போய் அவளோட ஸ்நாக்ஸை தான் சாப்பிட்றதுக்கு போகிறாள். கொடுக்கண்ணா, பாப்பா கொடு. குட், வெரி குட். நீ வா, இந்த பக்கம் வா, இந்த பக்கம் வா. அப்புறம் அக்கா ஹோம்ஒர்க் எழுதி விடு. வா 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 வா. இப்போது வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து அரவுண்டு வந்து 6-2 ஆகுது, ஈவினிங் டைமு. பட் எங்கள் பாப்பா ரொம்ப டயர்டாயிட்டாங்க போல இருக்குது, அழுதுகிட்டே இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு ஃபீட் பண்ணி தூங்க வச்சாச்சு. ஸோ எங்கள் பெரிய பாப்பா இன்னும் ஹோம்ஒர்க்கு முடிக்கல, ஸோ எழுதிட்டே இருக்காங்க போல இருக்குது. இதோட கம்ப்ளீட் ஆகுது. உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பாய்.